ओष्टापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणि अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः यदाग्नि दाहिया शक्ति रामकृष्णे स्थिदाहिया सर्वविद्यास्वरूपां तां सारदां प्रणमाम्यहम् नमः श्रीयजिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिनीताभकारिणि அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தரின் ஜெயந்தியை ஒட்டி 7 சப்தாகம் நடைபெறுகின்ற இந்த தருணத்தில் சுவாமி விவேகானந்தர் அருளிய தற்காலத்திற்கேற்ற யோக நெறி என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வருடத்தில் ஒரு மிகச்சிறப்பு இருக்கிறது. அது 1897 சுவாமி விவேகானந்தர் மேலை நாளுகளில் நம்முடைய புராதன சனாதன தர்மமாகிய இந்து மதத்தின் மேன்மையை பறைசாற்றிவிட்டு தாயகம் திரும்பினார். அவர் 1897 ஜனவரி 27 பாம்பனில் உள்ள குந்துக்கால் என்ற இடத்தில் தம்முடைய திருவடிகளை பதித்தார். அதன் பிறகு ராமேஸ்வரம் கோயிலில் தரிசனம் செய்து பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை உள்ளிட்ட வழிகளில் பயணித்து மதுரையை அடைந்தார். மதுரையிலிருந்து கும்பகோணம் சென்று அங்கு 3 தங்கினார். கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு பயணித்து சென்னையில் 9 தங்கி அருள் பாலித்தார். இவ்விதம் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரை அவர் தமிழகத்தில் மட்டும் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் 17 சொற்பொழிவுகள் உள்ளன. அதன் பிறகு கல்கத்தா, லாகூர், அல்மோரா போன்ற இடங்களுக்கெல்லாம் பயணித்து அங்கும் அவர் சொற்பொழிகள் ஆற்றினார். அவர் இவ்விதம் ஆற்றிய சொற்பொழிகள் கொழும்பு முதல் அல்மோரா என்ற நூலாக நம்மிடத்தில் வந்திருப்பது நாம் செய்த பெரும் பாக்கியம். அதில் நம்முடைய பாரத தர்மத்தினுடைய மேன்மை, அது எதனால் இழிநிலை அடைந்தது, அதை எவ்விதம் மீட்டு எடுப்பது, நம்மிடத்தில் உள்ள குறைபாடு என்ன, அந்த குறைபாடு நீங்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, இவை எல்லாவற்றையும் அற்புதமாக நமக்கு அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் முழங்கிய கருத்துக்களின் சாரம் ஆன்மீகம்தான், இந்து மதம்தான் பாரதத்தின் உயிர் நாடி, அதுதான் முதுகெலும்பு. அதனை ஆதாரமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நம்முடைய புராதன பண்பாடு கலாச்சாரத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் நமக்கு எல்லா வளங்களும் நன்மைகளும் வந்து சேரும். மேலை நாட்டு கலாச்சாரத்தை காப்பியடித்து இந்திய கலாச்சாரத்தை புறக்கணித்தால் அதன் விளைவாக நமக்கு நம்முடைய தலைமுறைக்கு 3 அழிவுதான் ஏற்படும் என்பதையும் அவர் எச்சரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமிஜி கல்கத்தாவில் வேலன் மடத்தில் மடத்தை ஸ்தாபனம் செய்தார். அதற்கு முன்பே ராமகிருஷ்ண மடம் பாரா நகரில் இயங்கி வந்தது. அதன் பிறகு ஆலம்பஜார் மடத்தில் இயங்கியது. சுவாமிஜி அதனை வேலன் மடத்திற்கு மாற்றி அருள் புரிந்தார். சுவாமிஜியினுடைய அளவற்ற பணிகளில் அவர் நமக்கு தந்த கொடைகளில் முக்கியமானது அவர் நமக்கு அளித்த யோக நெறி. அந்த யோக நெறி என்பதை பற்றி நாம் சற்று
விரிவாக காண இருக்கிறோம். மனிதனாக நாம் பிறந்திருக்கிறோம். அவ்விதம் பிறந்த நமக்கு நம்முடைய எல்லோருக்குமே சிந்திக்கிறோம், உணர்கிறோம், பகுத்தறிகிறோம், செயல்படுகிறோம், ஓய்வெடுக்கிறோம். இப்படி நம் அனைவருக்கும் சிந்தித்தல், உணர்தல், பகுத்தறிதல், செயல்படுதல், ஓய்வெடுத்தல் என்ற எல்லா இயக்கங்களும் நமக்கு இருக்கின்றன. விலங்குகளுக்கு ஒரே வித்தியாசம், இந்த பகுத்தறிவு மட்டும் இல்லை. இதை தவிர்த்து மற்ற இயக்கங்கள் எல்லாம் விலங்குகளுக்கும் இருக்கின்றன. இந்த இயக்கங்களுக்கு அடிப்படையாக இருப்பது மனம். மனத்தளவில் ஒருவன் எப்படி தன்னை உணர்கிறானோ அப்படியே அவன் பொறுத்தளவிலும் செயல்படுகிறான். இந்த மனம்தான் ஒருவனை இந்த உலகுக்கு, இந்த உலக வாழ்விற்கு ஈடுபடுத்துகின்ற ஒரு காரணியாக அமைகின்றது. இந்த மனம் புற விஷயங்களை உணர்த்தி அதனை நம்முடைய புலன்களுக்கு கொண்டு செல்கிறது. புலன்கள் புத்திக்கு கொண்டு செல்கின்றன. புத்தி சித்தத்திற்கு எடுத்து செல்கிறது. சித்தம் ஜீவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த ஜீவன் எப்படி கட்டளை இருக்கிறானோ அதற்கேற்ப அவன் செயல்படுகிறான். அந்த ஜீவன் எதை ஆசைப்படுகிறதோ அதற்கேற்ப அந்த செயல்கள் அமைகின்றன. இவ்விதம் பெரும்பாலான மனிதர்கள் இந்த புற உலகம், இந்த உடல், இந்த உடலையும் உலகத்தையும் ஒன்றிணைக்கின்ற இந்த மனம் என்ற மூன்று வட்டத்திற்குள்ளேயே அவருடைய வாழ்க்கை நடக்கின்றது. அதிலேயே முடிந்தும் விடுகிறது. அப்படியென்றால் வாழ்க்கை என்பது என்ன? இந்த மூன்று வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடுகின்றதுதான் வாழ்க்கையா? சுவாமி விவேகானந்தர் கேத்திரிக்கு சென்றிருந்த போது அங்கே அப்போது மகாராஜாவாக இருந்தவர் அஜித் சிங். அவர் சுவாமிஜெயத்தில் பல கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறார். அவர் அளித்த பதில்கள் ஒவ்வொன்றும் அற்புதமானவை. அதில் ஒன்று, வாழ்க்கை என்பது என்ன? அதற்கு சுவாமி விவேகானந்தர் அற்புதமாக பதிலை கூறுகிறார். தன்னை அழுத்த துடிக்கின்ற சூழ்நிலையில் ஒரு உயிர் தன்னை வெளிப்படுத்தவும் பூரணமாக்கவும் முயல்வதே வாழ்க்கை. நாம் ஏற்கனவே பார்த்தோம், மனித வாழ்க்கை என்பது இந்த உலகம், இந்த உடல், மனம் இவற்றின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இயங்குவது. இதை மீறி வாழ்க்கை என்பது இல்லை. அந்த வாழ்க்கையிலும் பார்த்தேன் என்றால் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் என்று ஓயாத துன்பங்களுக்கிடையில் அந்த வாழ்க்கையானது போய்கொண்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட தன்னை அழுத்த துடிக்கின்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு உயிர் தன்னை வெளிப்படுத்த முயல்கிறது, தன்னை பூரணமாக்க முயல்கிறது. இங்கே ஓர் உயிர் என்பது அந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தன்னுள் இருக்கின்ற அந்த ஆத்மாவை, ஆத்ம சக்தியை வெளிப்படுத்தவும் பூரணமாக்கவும் முயல்கிறது. அந்த பரமாத்மா, அந்த அந்த ஜீவாத்மா எல்லையற்ற பரமாத்மாவில் லயம் அடைவது. அதன் பிறகு அந்த வாழ்க்கை போராட்டம் முடிகின்றது. ஸோ இப்படி இந்த வாழ்க்கையை பற்றி திருவாசகம் திருவண்ட பகுதியில் மாணிக்கவாசகர் ஒரு படத்தை காட்டுகின்றார். ஒரு ஜீவன் ஒரு உயிராக பரிணமித்து அது எப்படி தாயினுடைய கர்ப்பத்தில் புகுகின்றது, அது சந்திக்கின்ற பிரச்சனைகள், அது இந்த உலகில் பிறந்த பிறகு அது இந்த உலகில் சந்திக்கின்ற சவால்கள், இதை பற்றியெல்லாம் மாணிக்கவாசகர் அதில் அற்புதமாக விவரித்திருக்கிறார். அந்த திருவந்த பகுதியில் வழுத்ததற்கு எளிது ஆய் வார்க்கடல் உலகினில் என்ற வரியில் தொடங்கி நல் இலை ஆறா அன்பில் வரை அந்த வரிகள் வரை நாம் ஒரு திரண்ட பொருளை பார்க்க இருக்கிறோம். அதில் மாணிக்கவாசகர் கூறுகிறார், இறைவா, நான் யானை முதல் எறும்பு வரையிலான கற்பகிரில் புகுந்தேன்.
அதாவது சின்னஞ்சிறு உயிரினத்திலிருந்து பெரிய உயிரினமான யானை வரைக்கும் பல பிறப்புகள் எடுத்தேன். அதில் என்னென்ன பிறவிகள் எத்தனை தடவை எடுத்தேன் என்பதற்கு கணக்கே இல்லை. அதன் பிறகு ஏதோ நல்வினையினால் அந்த விலங்கு கர்ப்பத்திலிருந்து தப்பி பிழைத்து மனித பிறப்பினை தாயினுடைய கர்ப்பத்தில் அடைந்தேன். அப்போதாவது என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததா என்றால் இல்லை. அப்போது புழுக்களுடைய பாதிப்பிலிருந்து நான் தப்பித்து முதல் மாதத்தில் தாண்டிக்காய் அளவுடைய கருவாக உண்டானேன். அந்த சமயத்தில் கரு இரண்டாக பிளவுபடுவதிலிருந்து நான் தப்பித்தேன். முதல் மாதத்தில் இந்த பிரச்சனை, இரண்டாவது மாதத்தில் உரு எடுக்கும்போது அது உரு கெடுக்கின்ற அந்த பாதிப்பிலிருந்து தப்பித்தேன். மூன்றாவது மாதத்தில் தாயினுடைய மதநீர் பெருக்கத்தில் அமைந்து அழியாமல் தப்பித்து பிழைத்தேன். நான்காம் மாதத்தில் அம்மதநீர் நிறைவு நான் உண்டாக்கும் பெரிய இருளிலிருந்து நான் தப்பி பிழைத்தேன். ஐந்தாம் மாதத்தில் உயிர் பெறாமல் இருத்ததிலிருந்து நான் தப்பித்தேன். ஆறாவது மாதத்தில் கருப்பையின் தினவு மிகுத்தியால் உண்டாகிய துன்பத்திலிருந்தும் பிழைத்தேன். ஏழாவது மாதத்திலோ கருப்பை தாங்காமல் பூமியில் காயாய் விழுகின்ற அந்த பெரிய ஆபத்திலிருந்தும் தப்பித்தேன். எட்டாவது மாதம் வளர்கின்ற போது அந்த வளர்ச்சி நெருக்கத்தினால் உண்டாகின்ற துன்பத்திலிருந்தும் தப்பித்தேன். ஒன்பதாவது மாதம் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட முயல்வதால் வருகின்ற அந்த துன்பம் தாங்க முடியாததாக இருந்தது. அதிலிருந்து தப்பித்து குழவியாகிய நான் வெளிப்படுவதற்கு தகுதியான அந்த பத்தாவது மாதத்தில் தாயோடு தாய்படுகின்ற அந்த கடல் போன்ற துன்பத்திலிருந்து தப்பித்து பூமியில் ஒரு மனிதனாக பிறந்தேன், ஒரு குழந்தையாக பிறந்தேன். பிறந்த பிறகு என்னுடைய துன்பங்கள் முடிவடைந்ததா என்றால் இல்லை. பிறந்த பிறகு வளர்ச்சி அடைகின்ற வருடங்கள் வரைக்கும் என்னுடைய தாய் அப்புறம் மற்ற உறவினர்கள் முதலியோர் நெருக்கி அழுத்தி அடித்து வளர்க்கின்ற பல்வேறு துன்பத்திலிருந்து பிழைத்தேன். பிறகு இளைஞனான போது நான் பிறந்த அந்த இந்த உடலானது ஒரு வாடகை. அது என்னவென்றால் பசிக்கும். அந்த பசி வேதனை அளவிட முடியாதது. அந்த வறுமை என்ற துன்பத்திலிருந்து தப்பித்தேன். அதன் பிறகு தூக்கத்திற்கு அடிமையானேன். இந்த ஊர் உலகத்தை சுற்றி பார்க்கின்ற ஆசை உண்டானது. அப்படி சுற்றி பார்க்கின்ற ஆசையினால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தேன். வாலிபத்தில் மாதனுடைய கூர்மையான கண்களுடைய கொள்ளையிலிருந்து தப்பித்தேன். அவர்களால் தருகின்ற மயக்க அவர்கள் மூலம் உண்டாகின்ற மயக்கத்தினால் உண்டாகின்ற ஆசையில் இருந்தும் அதிலிருந்து தப்பித்தேன். பிறகு இந்த உலகில் நன்கு வாழ கல்வி பயில வேண்டும். அந்த கல்வி என்கின்ற பலவாகிய கடலில் ஏதோ ஒன்று கற்றைத் தேர்ந்து அதிலேயே மூழ்கி விடாமல் இருந்தேன். பிறகு செல்வத்தை ஈட்டுகின்ற ஆசை, அதன் மூலம் பல்வேறு துன்பங்கள் அனுபவிப்பதிலிருந்து தப்பித்தேன். வறுமை உன்னுடைய அருளால் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இந்த உலக வாழ்க்கை என்பது இவ்விதம் இல்லை. இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றார். படித்தல் காத்தல் அழித்தல் மூத்தொழிலுக்கும் தலைவனான அவனுடைய திருவடிகளையே அடைவது தான் மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ற ஒரு நல்ல அறிவு எனக்கு உண்டாகிற்று. அந்த இறைவனை அறிய வேண்டுமென்றால் அடைய வேண்டுமென்றால் நான் எனது என்ற அகப்புறப்பற்றுகளை அறுத்து இறைவன் திருவடியில் பற்று கொள்ள வேண்டும் என்ற தெளிவு உண்டானது. அப்போது 6 கோடி மாயா சக்திகள் எனக்கு மயக்கத்தை தந்தன. அவைகள் எனக்கு பல்வேறு மாயைகளை செய்து என்னுடைய சித்தத்தை கலங்க செய்தன. இது போதாது என்று நான் ஆன்மீக வாழ்க்கை நாடுகின்ற சமயத்தில் நாத்திகர்கள் கூட்டம் வந்து என்னை ஆன்மீகத்திலிருந்து திசை திருப்புவதற்கு முயற்சி செய்தது. அதன் பிறகு உன்னை அடைவதென்றால் பாசங்களிலிருந்து விடுபட வேண்டும், ஆனால் உறவினர்கள் என்கின்ற
அந்த பாச பசுக்கூட்டத்திலிருந்து நான் தப்பிக்க முடியாமல் திணறினேன். அதிலிருந்தும் எப்படியோ தப்பித்தேன். இது போதாது என்று மதம் என்ற ஒரு கருத்து வந்தவுடன் ஒவ்வொருவரும் தத்தமது மதம்தான் சரி, தத்தமது கொள்கைதான் சரி என்று பூசல் எறிகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து எப்படியோ இறைவா உங்களுடைய திருவடிகளில் இடைவிடாத அன்பு என்ற ஒரு தன்மையை பெற்றேன். இவ்விதம் அவர் பல்வேறு நிகழ்வுகளை விவரித்து கொண்டே போகிறார். அந்த மனிதன் பிறந்ததிலிருந்து இறைவனை அடைகின்ற வரைக்கும் ஒரு ஜீவன் படுகின்ற அந்த துன்பங்களை அற்புதமாக படம் எடுத்து காட்டுகிறார். இது வந்து ஒருவர் ஆன்மீக வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் போன்றவற்றை சந்தித்து அதன் பிறகுதான் இறைவனை அடைய முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது. இறைவனை அடைவதற்கு நம்முடைய முன்னோர்கள் யோகம் என்ற நெறியை வகுத்திருக்கிறார்கள். ஒன்றை அடைய வேண்டுமென்றால் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக முயற்சி ஒரு பலனை அடைவதற்கு செய்கின்ற அந்த முயற்சி, அந்த பலனை அடைகின்ற அந்த சாத்தியம், இதை ஒரு சாதனையால் அடையப்படுகின்ற முயற்சிக்கு சாத்தியம் என்பார்கள். நான் வந்து நல்ல ஒரு விஞ்ஞானியாக ஆக வேண்டுமென்றால் அதற்கேற்ற படிப்பு படித்த பிறகு விஞ்ஞானியாக ஆகினேன். இதன் பெயர் சாத்தியம், முயற்சியின் மூலமாக கைகூடுவது. இதனை சம்ஸ்கிருதத்தில் சாதனேன ஆப்பியம் சாத்தியம் என்பார்கள். இந்த முயற்சியை சம்ஸ்கிருதத்தில் புருஷார்த்தம் என்பார்கள். ஒருவன் தன்னுடைய நிலையிலிருந்து இன்னும் சிறந்து விளங்கி மேலான நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஓயாமல் முயல்கின்ற அந்த முயற்சிக்கு, அந்த தன்மைக்கு புருஷார்த்தம் என்று பெயர். இந்த புருஷார்த்தத்தில் எது உயர்ந்தது? மனிதன் ஒரு மேல்நிலை அடைவதற்காக அவன் செய்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் தலையாய முயற்சி, அறுதி முயற்சி எது என்றால் முக்தி என்ற நிலையை அடைவது, இறைவனை திருவடியில் கலப்பது. இதுதான் பரம சாத்தியம் என்பார்கள். மற்றதெல்லாம் வெறும் சாத்தியம். இந்த உலகத்தில் நாம் அடைகின்ற எல்லா பேர்களும் வெறும் சாத்தியம். ஆனால் முக்தி அடைகின்ற அந்த நிலைதான் பரம சாத்தியம். அந்த பரம சாத்தியத்தை அடைவதற்கு, அந்த முக்தியை அடைவதற்கு வாயிலாக இருப்பவை யோக நெறிகள், யோகங்கள். இந்த யோகங்களை எதற்காக பின்பற்ற வேண்டும் என்றால், நாம் ஏற்கனவே நம் வாழ்க்கை ஒரு சித்திரத்தை நாம் கண்டோம். பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து ஆன்மீக வாழ்க்கை நாடுகின்ற வரைக்கும் நாம் அடைகின்ற பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தோம். அவ்விதம் நாம் பயணப்படுகின்ற அந்த நேரத்தில் பல்வேறு பிறவிகளின் மூலமாக நாம் பெற்ற அனுபவங்கள் அனைத்துமே நம்முடைய சித்தத்தில் வாசனைகளாக பதிந்திருக்கின்றன. எப்படி ஒரு பாத்திரத்தில் வாசனை திரவியம் வைத்தால் அது கழுவிய பிறகும் அந்த பாத்திரத்தில் வாசனை வீசுமோ, எப்படி ஒரு அறையில் வாசனை திரவியம் பயன்படுத்திவிட்டு மற்றொரு அறைக்கு செல்லும்போது அந்த அறையில் வாசனை கமழ்ந்திருக்குமோ, அதுபோன்றே நாம் ஒவ்வொரு பிறவிலும் செய்த அந்த செயல்களுடைய பலன்கள் நம்முடைய ஆழ்மனத்தில் பதிவுகளாக இருக்கின்றன. இதை வாசனை என்பார்கள். இந்த வாசனை மூலமாக சம்ஸ்காரங்கள் உருவாகின்றன. சம்ஸ்காரங்கள் என்றால் ஒரு இயல்பு. ஒரு சிறுவனுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தின் ஒரு தனித்திறமை இருக்கும். அவன் வந்து ஏதோ ஒரு விளையாட்டில் தனித்திறமை பெற்றிருப்பான். இப்படி ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே வெவ்வேறு திறமைகளோடு பிறக்கின்றார்கள். அந்த சூழ்நிலை வரும்போது அந்த திறமை வெளிப்படுகிறது. அதன் பிறகு அவன் அந்த ஆசைப்பட்டதை அடைகிறான். இவ்விதம் அந்த சூழ்நிலைக்கேற்ப தன்னுள் அந்த ஆவல் மேலிடுகின்ற நிலைதான் சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஒரு இடத்திற்கு போகிறோம். அந்த இடத்தில் ஒன்றை நாம் பார்த்தவுடன் இதை அடைய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் தான் சம்ஸ்காரம்.
அந்த அந்த ஏற்கனவே நாம் அனுபவித்த அந்த ஒரு வாசனை நம்மை விட்டு அகல்வதில்லை. இவ்விதம் வாசனை, சம்ஸ்காரங்கள், ஆசைகள், இதன் மூலமாக செயல்கள் பிறக்கின்றன. இந்த சங்கிலியின் மூலமாக நமக்கு கர்ம பலன் உண்டாகின்றது. பலாபலன், நன்மை தீமை, அந்த ஆசைகளை அனுபவிப்பதற்காக நாம் செயலை மேற்கொள்கிறோம். அந்த செயல் நல்ல செயலாக இருக்கலாம், கெட்ட செயலாக இருக்கலாம். அதன் மூலமாக நமக்கு பலாபலன் வருகின்றன. நன்மை தீமை இரண்டுமே நம்மை பந்தப்படுத்தும் காரணங்கள். ஒருவன் முக்தியை இறைநிலை அடைய வேண்டுமென்றால் நன்மை தீமை என்ற இருமைகளை கடந்து செல்ல வேண்டும். இந்த இருமைகளை கடந்து செல்வதற்கு உதவி செய்பவைத்தான் யோகங்கள். யோகம் என்பது இறைவனோடு நம்மை தொடர்பு படுத்தி மனத்தை அவனிடத்தில் வைத்து அந்த ஆசைகளை வெல்வதற்கான ஒரு வழியை காண்பிக்கின்றன. பாரத தேசத்தில் பல யோக முறைகள் காலம் காலமாக வந்திருக்கின்றன. பல்வேறு வித்தைகள் இருந்துள்ளன. ஒவ்வொரு ஆச்சாரியரும், ஒவ்வொரு மகானும், ஒவ்வொரு ரிஷியும் தம்முடைய சீடர்களுக்கு பல்வேறு வித்தைகள், வித்யை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆன்மீக வழியின் மூலமாக பயிற்றுவித்து அவர்களை நிறைநிலை அடைய செய்திருக்கிறார்கள். அவ்விதம் பாரத தேசத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த வித்தியைகள் காலப்போக்கில் யோகங்களாக மாறின. அந்த யோகங்களை சுவாமி விவேகானந்தர் நான்காக தொகுத்திருக்கிறார். அது கர்மயோகம், பக்தியோகம், ராஜயோகம், ஞானயோகம். கர்மயோகத்தில் நாம் எல்லா செயல்களையும் பற்றின்றி செய்ய வேண்டும். பற்றின்றி என்றால் செயலுக்காக செயல் புரிய வேண்டும். நான் ஒரு அறையை பெருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த அறையை எவ்விதம் பெருக்க வேண்டும், அந்த செயலில் மட்டுமே முழு மனத்தை செலுத்த வேண்டும். அந்த பெருக்குகின்ற போது வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் அந்த செயலை சீரிய செயலாக, மேம்பட்ட செயலாக ஆற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இவ்விதம் எல்லா செயல்களையும் செயலுக்காக மட்டுமே செய்து அதனை கர்ம பணிகளில் ஆசை இன்றி நம்மால் செய்யப்பட முடிந்தால் அது வந்து யோக நிலைக்கு இட்டு செல்கிறது. கர்மத்தின் மூலமாக யோகம் நமக்கு உண்டாகிறது. யோகம் எப்போது நமக்கு கை கொடுக்கிறதோ அப்போதுதான் உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் பெற முடியும். அவ்விதம் பற்றின்றி செய்கின்ற அந்த செயல்கள் மூலமாக நமக்கு மேற்கொண்டு அடைய வேண்டும் என்ற ஆசை எதுவுமே பிறப்பதில்லை. செயலுக்காக செயல் மட்டும் செய்கின்ற ஒரு கர்மயோகி எதையும் அவன் ஆசைப்படுவதில்லை. இதை செய்ய வேண்டும், இதை அடைய வேண்டும் என்று இல்லாமல் தனக்கு என்ன கடமை இருக்கிறதோ அந்த கடமையை நேர்த்தியாக செய்து முடிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பதால் அவனுக்கு பந்த பாசங்கள் உண்டாவதில்லை, ஆசைகள் உண்டாவதில்லை. அதன் மூலமாக அவனுடைய மனம் வந்து தூய்மையடைகிறது. தூய்மையடைந்த மனத்தில் ஆத்மா பிரகாசம் அடைகிறது, விழிப்புணர்வு பெறுகிறது. இதன் மூலம் அவன் அந்த ஆன்ம நிலையை அடைகிறான். அடுத்ததாக பக்தி யோகம். இந்த நிலையில் ஒருவன் தன்னை இறைவனுடைய குழந்தையாகவோ, தொண்டனாகவோ, தோழனாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பாவனையில் தன்னை கற்பித்து இறைவனை தந்தையாக, தாயாக, தோழனாக இவ்விதம் பல்வேறு நிலைகளில் இறைவனை கண்டு அவனுக்கு தான் செய்கின்ற எல்லா செயல்களையுமே ஒரு வேள்வியாக, ஒரு பூஜையாக செய்வது பக்தி யோகம். செய்கின்ற எல்லா செயல்களையுமே ஒரு பூஜையாக செய்து அவனுக்கு அர்ப்பணம் செய்வது, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பூஜையாக ஆற்றுவது, அந்த இறைவனுடைய திருநாமத்தையே ஜெபித்து கொண்டிருப்பது, அவனை பூஜிப்பது, இவ்விதம் அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். பொதுவாக கலியுகத்தில் மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் இறைவனுடைய திருநாமம் ஜபம் செய்தல், நாம சங்கீர்த்தனம், இறைவனை தியானித்தல் போன்றவை அனுகூலமாக இருக்கின்றன. இதற்கடுத்து வருவது ராஜயோகம். நம் முதலில் கண்டவாறு இந்த உலக வாழ்க்கை நடத்துவதற்கு, இந்த உலகத்தோடு நம்மை பிணைத்து வைத்திருப்பது இந்த மனம். இந்த மனத்தினுடைய சக்திகளை ஒருமுகப்படுத்தி அது ஒரு இடத்தில் குவித்து
அதன் மூலமாக மனத்துடைய சக்திகளை கிரகித்து அந்த குவிக்கின்ற அந்த பொருளின் மூலமாக பெறப்படுகின்ற சக்தியை கிரகித்தல். அந்த குவித்தல் என்பது நம்முள் இருக்கிற ஆத்மாவில் குவிப்பது, ஆத்மசக்தியில் மனத்தை ஒருமுகப்படுத்துவது. அந்த ஆத்மசக்தியில் மனத்தை ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக ஒருவன் கைவல்ல நிலையை அடைகின்றான். இதே ராஜயோகம் நம்முடைய உடலில் நுண்ணுடலாக இருக்கின்றது. அந்த நுண்ணுடலில் 6 சக்கரங்கள் இருக்கின்றன. அந்த 6 சக்கரங்களை மனமானது ஒவ்வொரு தளமாக கடந்து செல்லும்போது பல்வேறு அனுபவங்கள் பெறப்படுகின்றன. இறுதியாக 7வது சக்கரத்தில் இறைவன் இருக்கின்றார். அவனோடு இந்த மனம் கலக்கும்போது ஒருவனுக்கு முக்தி உண்டாகிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது. இவ்விதம் யோக நெறியில் இறைவனுடைய திருவடியை அடைவது அந்த ராஜயோகத்தினுடைய லட்சியம். அடுத்ததாக வருவது ஞான யோகம். இந்த ஞான யோகத்தில் சமம், தமம், உபரதி, திதிக்ஷை, ஸ்ரத்தை, சமாதானம் போன்ற நெறிமுறைகள் இருக்கின்றன. அதாவது மனத்தையும் உடலையும் கட்டுப்படுத்துதல், மனத்தை தூய்மையாக்குதல், அப்புறம் வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், குருவனுடைய உபதேசத்தில் முழு நம்பிக்கை கொண்டிருத்தல், இறுதியாக குருவனுடைய உபதேசத்தை சதா சர்வகாலமும் தியானித்து அவர் காட்டுகின்ற வழியில் சென்று மகா வாக்கியங்களின் பொருளை தியானித்து நானே அது அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு உயர்ந்த ஆத்ம சாதனைகளை செய்து பரமாத்மாவை அடைவது. அதன் மூலம் இருமைகளை கலந்து ஒரு சாதகன் பரமாத்மாவில் லயமடைகிறான். இந்த சமம் தமத்திற்கு நித்திய அனித்திய விவேகம், எது உண்மை எது பொய் என்கின்ற விசாரம் துணை புரிகிறது. ஞான யோகத்திற்கு மட்டுமல்ல, எல்லா யோகங்களுக்கும் அடிப்படை எது உண்மை, எது உண்மை மீன் எது சாஸ்வதமான உண்மை. எல்லாமே அழியக்கூடியவை, இது நிரந்தரமற்ற உண்மைகள். நிரந்தரமான உண்மை, நிரந்தரமானது எது என்றால் அந்த இறைவன். அந்த இறைவனை அடைவது தான் லட்சியம். அந்த இறைவனை அடைவதற்காக அல்பமான ஆசைகள், இவ்வுலக மறை உலக ஆசைகளை துறக்க வேண்டும். ஒரு பெரிய விஷயத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் நம்மை கீழே இருக்கின்ற சிறிய விஷயங்கள் மீது இருக்கின்ற ஈர்ப்பை கைவிட வேண்டும். அந்த சிறிய விஷயங்கள் மீதுள்ள ஈர்ப்பினை, ஆசையை கைவிட்டு பெரிய விஷயத்திற்காக நம்முடைய மனத்தை ஒருமுகப்படுத்தும் போது நமக்கு அதிகமான சக்தி கிடைக்கின்றது, பலம் கிடைக்கின்றது. அதன் பிறகு அந்த சமம் தமம் போன்றவற்றை கடைபிடிக்கும் போது நாம் குருவினுடைய அருளாலும் நம்முடைய முயற்சியினாலும் யோக நிலையை அடைகின்றோம். இவ்விதம் இருக்கின்ற அந்த 4 யோகங்கள் ஒவ்வொரு சாதகர்களும் அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்றபடி கடைபிடித்து இறைநிலையை அடைந்தார்கள். தற்காலத்தில் சுவாமிஜி இந்த யோக சமன்வயம் என்கிற ஒரு நவீன கோட்பாட்டை தந்திருக்கிறார். அதாவது இந்த ஆன்ம அனுபூதி அல்லது இறை அனுபூதி என்பது பிரம்மத்தை இறைவனை தன்னுள் உணர்வது மட்டுமல்ல, எல்லா உயிர்களிடத்திலும் அந்த பிரம்மத்தை இறைவனை காண்பது தான் உன்னத லட்சியம். உபநிஷதங்கள் போதித்த அந்த உண்மை எதுவென்றால் அந்த பரபிரம்மத்தை தன்னிடத்தில் மட்டுமல்லாமல் தன்னுடைய அகத்திலும் புறத்திலும் காண்கின்ற ஒரு நிலை, இதுதான் மிக உயர்ந்த அனுபூதி. இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம். வாழும்போதே இருக்கின்ற அந்த முக்தி, இதை ஜீவன் முக்தி என்று சொல்வார்கள். இந்த ஜீவன் முக்தி நிலையை அடைவதற்காகத்தான் பண்டைய காலத்தில் யோகிகளும் ரிஷிகளும் ஆன்மீக சாதுகளும் காடுகளிலும் மலைகளிலும் தனித்திருந்து ஆழ்ந்த சாதனைகளையும் தவங்களையும் செய்தார்கள். இந்த ஒரு யோக நிலையை நாம் வீட்டில் இருந்தபடியே, நகரத்திலும் கிராமங்களிலும் இருந்தபடியே, இல்லறத்தாலும் சரி, ஒரு துறவியும் சரி, ஒரு பிரம்மச்சாரி யாராக இருந்தாலும் இதனை செய்ய முடியும், எவ்வித வேறுபாட்டின்றி செய்ய முடியும் என்பதை நமக்கு போதித்திருக்கிறார்கள். அவ்விதம் செய்வதற்கான வழிமுறை எதுவென்றால் அதற்கென்று ஒரு கோட்பாடு இருக்கிறது, தனி மனித முக்தி உலக நன்மை. இதுவே ராமகிருஷ்ண மிஷனுடைய லட்சியம். ஆத்மனோ மோக்ஷார்த்தம்
ஜெகத் இதாயச்ச. இது இரண்டையும் நாம் சமன்படுத்தி செய்யும்போது இந்த யோக சமன்வயத்தை நம்மால் எளிதாக செயல்படுத்த முடியும். இந்த தனி மனித முக்தி என்பது நம்முடைய மனத்தை வேறு எந்த ஆசாபாசங்களுக்கும் அடிமைப்படுத்தாமல், ஆசாபாசங்களுக்கு ஆளாகாமல் எச்சரிக்கையோடு மனத்தை இறைவனிடத்தில் வைக்க வேண்டும். எதற்காக வைக்க வேண்டும்? எந்த இறைவனை நாம் அடைய விரும்புகிறோனோ அந்த இறைவனை எல்லாமாக ஆகியிருக்கிறார். மரம், செடி, கொடி முதலிருந்து, விலங்குகள் முதலிருந்து எல்லா மனிதர்களிடத்திலும் அவர் உரைகின்றார். நாம் அடைய முயல்கின்ற அந்த இறைவனை நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறார். ஒரே ஒன்று, அவர் மனிதனாகவும் விலங்குகளாகவும் பிற உயிரினங்களாகவும் இருக்கின்றார். தன்னை அதன் உள்ளே மறைத்து கொண்டு அந்த உயிரினங்களின் மூலமாக அந்தந்த இயல்புக்கு ஏற்றபடி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார், லீலை புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை மனத்தில் வைத்தபடி நாம் அந்த எல்லோருடைய இதயத்தில் உரைகின்ற அந்த இறைவனுக்கு தொண்டாற்ற வேண்டும். அனைவருக்கும் நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும். நம்மை சுற்றி நாம் காண்கின்ற யாரெல்லாம் துயரப்படுகிறார்களோ அவளுக்கு முடிந்த சேவையை செய்ய வேண்டும். அவ்விதம் இல்லை என்றாலும் நம் குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை அவர்களிடத்தில் இறைவனை கண்டு, இறைவனை நம்மோடு இருந்தால் எப்படி நடந்து கொள்வோமோ அவ்விதம் நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது. தாய் தந்தையிடத்தில் இறைவனை கண்டு அவர்களுக்கு உண்டான மரியாதையை செய்வது, இறைவனுக்கு நாம் செலுத்தின அதே மரியாதையை அகத்தில் நாம் அந்த பாவனையை கொண்டு புறத்தில் ஒரு மகனாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது, ஒரு மாணவனாக இருந்து எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்வது, ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்தபடி உள்ளுக்குள்ளே அந்த பாவனையை வைத்து வெளியில் நமக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கேற்ப செயல்படுவது, அகத்தில் எந்த பாகுபாடுமின்றி எல்லாரிடத்திலும் இறைவனை காண்பது, புறத்தில் எவ்விதம் எந்த இடத்தில் நம்ம இறைவன் வைத்திருக்கிறாரோ அதற்கேற்றபடி வாழ்க்கையை நடத்துவது. இவ்விதம் மனத்தை இறைவனிடத்தில் வைத்து நம் வாழ்க்கையில் வருகின்ற அனைவரிடத்திலும் அந்த இறைவனை கண்டு நம்மாலான உதவிகளை, சேவைகளை செய்வது. இதை நிச்சயமாக செய்ய முடியுமா? ஏனென்றால் இந்த அம்மா அப்பா மனிதர்களிடத்தில் இறைவனை கண்டு சேவையாற்று என்ற ஒரு தத்துவம், எந்த ஒரு போதனை இதற்கு முன்பு பரவலாக கடைபிடித்ததில்லையே. நம் முதலில் கண்டபடி கர்ம யோகத்தின் மூலமாக, பக்தி யோகத்தின் மூலமாக, ராதி யோகத்தின் மூலமாக, ஞான யோகத்தின் மூலமாகத்தான், அதுவும் தனித்திருந்து யோக சாதனைகள் செய்ததன் மூலமாகத்தான் இறைநிலை அடைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்மை சுற்றியிருக்கிற அந்த மனிதர்களிடத்தில் இறைவனை காண்பதும், நம்மாலான தொண்டுகளை அவர்களிடத்தில் செய்வதன் மூலமாக நம்முடைய இதயம் தூய்மை அடையுமா, இறைநிலை பெற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். ஏனென்றால் பக்தி யோகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கல்லின் மூலம் இறை விக்கிரகத்தை, இறைவனை வடிக்கின்றோம். அந்த இறைவனுக்கு பூஜை ஆராதனை எல்லாம் செய்கிறோம். அதே போன்று ஒரு கட்டையிலும் உலோகத்திலும் இறைவனை ஆவிர் பகித்து செய்கிறோம். அடுத்ததாக நிர்குண பிரம்மம் என்றால் அந்த எங்கும் நிறைந்த அந்த பிரம்மம், உருவமற்ற பரம்பொருளை உபாசிக்கிறோம். அந்த உருவமற்ற பரம்பொருள் தான் உருவமாகவும் எடுத்திருக்கிறார் என்ற ஒரு உண்மை நமக்கு தெரியும். எது அசையாததோ அதுவும் அசைந்திருக்கிறது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதர் பாடியிருப்பது போன்று அவனே எல்லா வேடங்களிலும் இருக்கும்போது அந்த இறைவனே என்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மூலமாக இருக்கின்றார், அந்த மனிதர் உள் இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தினை உள்ளுக்குள்ளே வைத்து இறைவனிடத்தில் இறைவனை காண முயற்சி செய்வது. இவ்விதம் காணும்போது நாம் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டோம், யாரையும் தவறாக பார்க்க மாட்டோம். ஏனென்றால் உள் இருப்பது இறைவன் தான். வெளியில் அந்த மனிதனாகவோ, அந்த பெண்ணாகவோ, அந்த ஆணாகவோ
அல்லது நம்முடைய உற்றார் உறவினராகவோ அயலாராகவோ இருப்பது அனைத்தும் அவன்தான். நாம் அதற்கேற்றபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வித்தியாசமே தவிர அனைத்தும் நம் உள்ள நம் அகத்திலும் புறத்திலும் நீக்கமாக நிறைந்திருப்பது இறைவனே என்கின்ற ஒரு உண்மை நாம் தெரிந்திருக்கும்போது அந்த உண்மையை செயல்படுத்தியபடி வாழ்க்கையை ஏன் நம்மால் வாழ முடியாது? இங்கே மனிதனை வழிபடுவது என்றால் அவனுடைய உடலை வழிபடுவது என்ற அர்த்தமல்ல, அவனுள் ஒழிக்கின்ற ஆத்மாவாக விளங்குகின்ற நாராயணனை வழிபடுவது, சிவபெருமானை வழிபடுவது. என்னுக்குள்ளேயும் சரி, மற்ற மனிதர்களிடத்திலும் சரி, பெண்களிடத்திலும் சரி, அந்த நாராயணனே அந்த சிவனே ஆத்மாவாக இருக்கின்றார். அறியாமையில் ஏழையாக இருப்பவனும் அவனே, நோயிற்று கிடப்பவனும் அதே இறைவனே என்ற ஒரு அத்வைத கண்ணோட்டத்தோடு அறியாமல் இருப்பவர்களுக்கு கல்வியை புகட்டுவது, ஏழைகளுக்கு நிதி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது, நோயிற்று இருப்பவர்களை பணிவிடை செய்வது, இதுதான் நாம் செய்கின்ற பூஜை. கணவன் குடும்பத்தை பராமரிப்பது, அது வந்து இறைவனுக்காக இறைவனையே நான் பராமரிக்கின்றேன். இறைவனே குழந்தையாக வந்திருக்கிறார், இறைவனே மனைவி என்ற ரூபத்தில் வந்திருக்கிறார். இந்த ஒரு பாவனையோடு அவர்கள் செயல்களை செய்தால் அதுவே பூஜையாக மாறிவிடும். இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவ்விதம் நடத்தும் போது காட்டில் எந்த முனிவர்கள் எப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கை நடத்தினார்களோ அதே போன்ற வாழ்க்கையை நம் வீட்டிலிருந்தும் நடத்த முடியும். எல்லா அறிவையும் மற்றவர்களுக்கு, நமக்கு தெரிந்த அறிவை மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு பூஜையாக செய்வது. இவ்விதம் ஒவ்வொரு செயலையும் ஆத்மார்த்தமாக ஒரு பூஜையாக செய்வதன் மூலமாக இறைவனையே வழிபடுகின்றேன் அந்த உணர்வோடு செய்வதன் மூலமாக நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பந்த பாசங்கள் கலைகின்றன. எப்படி சாதாரண கல்லை சிவலிங்கமாக பாவித்து பூஜை செய்கிறோம், அதில் சிவலிங்கம் என்கின்ற ஒரு பாவனை இருப்பதன் மூலமாக நாம் செய்கின்ற செயல் பூஜையாக பரிணமிக்கிறது. அதே போன்று மனிதர்களிடத்தில் அவர்கள் உள் இருப்பதை சிவனே நாராயணனே என்ற ஒரு பாவனையோடு செய்ய வேண்டும். இந்த பாவனை இல்லை என்றால் எவ்விதம் பூஜை பலனற்று போகுமோ அதே போல இந்த பூஜையும் பலனற்று போய்விடும். ஒருவன் பூஜை செய்வதற்கு முன்னாடி எந்த தெய்வத்தை பூஜை செய்கிறானோ அந்த தெய்வமாக தன்னை கருத வேண்டும். சிவபூஜை செய்பவன் தன்னை முதலில் சிவனாக பாவிக்க வேண்டும். விஷ்ணுவை பூஜிப்பவன் தன்னை முதலில் விஷ்ணுவாக பாவிக்க வேண்டும். அம்பாளை பூஜிப்பவனும் அப்படித்தான். இப்பதம் எந்த பூஜை செய்தாலும் எந்த தெய்வ தேவியரை செய்தாலும் அந்த தெய்வ தேவியரை முதலில் தன்னை பாவித்து அதன் பிறகு அந்த தெய்வத்தை பூஜிக்க வேண்டும். இதுதான் சாஸ்திரங்கள் காட்டின நெறிமுறை. இவ்விதம் தன்னை தெய்வீகமாக உணர்ந்து அதே தெய்வீகம்தான் தன்னை சுற்றியும் எழுந்தருளிருக்கின்றது என்ற ஒரு கருத்திலே செயல்படும் போது அங்கே குழப்பங்களுக்கு இடமில்லை, அங்கே கபலத்தனத்திற்கு இடம் இல்லாமல் போகிறது. ஏனென்றால் என்னுள் உறைகின்ற அதே இறைவன் தான் எந்தவித வித்தியாசமின்றி மற்ற எல்லா உயிர்களுக்கும் உறைகின்றார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எங்கும் இருக்கின்றார். இந்த ஒரு கருத்தோடு செய்யும் போது நம்மிடத்தில் கபடத்தனம் மறைகின்றது. கபடத்தனம் மறைந்த பிறகு சுயநலம் மறைகின்றது. சுயநலமும் கபடத்தனமும் மறைந்த பிறகு அந்த உண்மையான தொண்டு, அந்த பணிவு பிறக்கின்றது. அந்த தொண்டு பணிவின் மூலமாக செய்கின்ற அந்த செயல் ஒரு பூஜையாக மாறுகிறது, ஒரு வேள்வியாக மாறுகிறது. அந்த வேள்வியாக மாறுகின்ற அந்த கர்மம் தொடர்ந்து ஆற்றுகின்ற போது நமக்கு மன தூய்மையை கொடுக்கின்றது. அந்த மன தூய்மை என்பது நான் இந்த உடல் அல்ல, எந்த ஒரு பாவனையோடு நான் செயல்படுகின்றனோ அந்த தெய்வமே நான் என்கின்ற ஒரு அனுபூதி நிலைக்கு இட்டு செல்கின்றது. இவ்விதம் சுயநலமின்றி அந்த செய்கின்ற அந்த செயலில் பற்றின்றி மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது அது வந்து நர நாராயண வழிபாடாக மாறுகிறது. இது வந்து நம்முடைய இதய தூய்மைக்காக, இதய தூய்மைக்கிட்டு செல்வதோடு ஞானம் பக்தி யோகம் கர்மம் ஆகியவற்றை அனைத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு இணைப்பாக இருக்கிறது. முக்தி அடைவதற்கு இது ஒரு நேரடி பாதையாக இந்த வழிபாடு இருக்கிறது. இதன் மூலமாக ஞான யோகத்தின் வாயிலாக தன்னை ஆத்மாவாக
ராஜயோக முறையில் அந்த பரமாத்மாவை தியானிப்பதன் மூலமாக, பக்தி யோகத்தின் மூலமாக பகவானை தியானிப்பவனாக, கர்ம யோகத்தின் மூலமாக அவருக்கு ஆற்றின தொண்டனாக நாம் இருந்தபடி எல்லா தொண்டுகளையும் ஆற்றுகின்றோம். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ சர்வமத சபையில் அழிவற்ற ஆனந்தத்தின் குழந்தைகளே, உங்களை யார் பாவிகள் என்று சொன்னார்கள்? நீங்கள் அனைவரும் மரணமில்லா பெருநிலைய வாரிசுகள். உங்களை பாவிகள் என்று அழைப்பது பாவம். அந்த பரம்பொருளை அறிந்து கொள்ளுங்கள். அவரை அறிவதன் மூலமாக பிறப்பு இறப்பு என்னும் கடலை கடந்து செல்லுங்கள். முக்திக்கு இதை தவிர வேறு வழியில்லை என்று முழங்கினார். அந்த பரம்பொருளை அறிவதற்கு ஆத்மன் என்ற நிலையில் நாம் அனைவரும் காணும்போது, கீழ்ஜாதி என்பது இல்லை, மேல்ஜாதி என்பதும் இல்லை, கதி அற்றவன் கதி கொடுப்பவன் எதுவும் இல்லை, ஏழை பணக்காரன் தீண்ட தராதவன் ஆகிய எல்லோருமே ஒரே பரம்பொருள் சிவபெருமான் தான், நாராயணன் தான் என்ற ஒரு பாவனையோடு செய்யும்போது வேறுபாட்டு உணர்வு இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை, ஆசைப்படுவது என்பது இல்லை, சுயநலம் என்பது இல்லை. இவ்விதம் நம்முடைய வாழ்க்கை வாழும்போது நாம் இறைவனோடையே வாழ்கின்றோம். காசியில் யார் மரணித்தாலும் அவர்கள் சிவகதியை அடைகிறார்கள். அவர்களுக்கு சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கிறது. அதன் மூலமாக சிவகதியை அடைகிறார்கள். ஆனால் இந்த ஒரு நரநாராயண வழிபாட்டை, இந்த ஒரு ஜீவசேவையே சிவசேவை என்கின்ற இந்த ஒரு வழிபாட்டை உலகத்தில் எங்கிருக்கின்றாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எங்கு மரணித்தாலும் அந்த சிவகதியே பெறுகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் உபதேசித்த எல்லா உபதேசங்களுடைய சாரம் எதுவென்றால், கடவுளை தேடாதே, அவரை காண மட்டும் செய் என்பது. நம்மை சுற்றி கடவுள்தான் இருக்கிறார். நம் உள்ளும் நம்மை சுற்றியும் அவர்தான் இருக்கிறார். ஆகிய நம் முன்னே எழுந்திருக்கின்ற அந்த தெய்வங்களை தெய்வமாக பார்க்க காண்போம். நம் முன் இருக்கின்ற அந்த மனிதர்கள் உள்ளிருக்கின்ற அந்த தெய்வத்தை கண்டு கொள்வோம். தெய்வத்தை புறக்கணித்து மனிதர்களாக நாம் பார்க்காதிருப்போம். மனிதர்களிடத்தில் இருக்கின்ற அந்த கால வேறுபாடுகளை ஒழித்து ஏகத்துவமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை கண்டு உணர்வோம். இவ்விதம் நம்மிலும் நம்மை சுற்றிலும் கடவுளை கண்டு அவருடனேயே வாழ்வோம். அப்படி வாழ்ந்தால் நாம் வெகு விரைவிலேயே பரிபூர்ண நிலையை அடையலாம். சுவாமிஜி சரத்சங்கர் சக்கரவர்த்திக்கு கூறிய ஒரு அற்புதமான உண்மை இது. எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு நான் இந்த ஒரு உண்மையை உணர்ந்தேன். கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் நிறைந்துள்ளார். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. உயிர்களுக்கு தொண்டு செய்பவன் உலக நாயகனுக்கு தொண்டு செய்பவன் ஆகிறான் என்று கூறியிருக்கிறார். எனவே நம்மை சுற்றி கடவுள் நிறைந்திருக்கிறார், ஒவ்வொரு உயிரிலும் நிறைந்திருக்கிறார். அவருக்கு தொண்டு செய்வதன் மூலமாக என்னை பரிபூரணனாக்கிக் கொள்வேன். இந்த ஒரு வழிமுறை தான் சுவாமிஜி தற்காலத்துக்கு ஏற்ற யோக நெறியாக கொடுத்திருக்கிறார். இந்த நான்கு யோகங்களையும் ஒருங்கிணைத்து வாழும் தெய்வங்களுக்கு ஆற்றுகின்ற தொண்டின் மூலமாக நம்மை அழுத்த துடிக்கின்ற சூழ்நிலையிலிருந்து நாம் எளிதில் விடுவித்து கொண்டு பரிபூர்ண நிலையை அடைய முடியும். சகித்திய ஒரு பரிபூர்ண நிலையை சுவாமிஜி காட்டிய அந்த யோக நெறியில் நரநாராயண சேவை, அந்த ஜீவசேவையை சிவசேவை என்கின்ற அந்த யோக முறையில் நாம் கடைபிடித்து இந்த வாழ்விலேயே பரிபூர்ண நிலையை அடைவதற்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தருடைய அருளும் வழிகாட்டுதலும் நமக்கு எப்போதும் இருந்து நம்மை காத்து வழி நடத்தி சென்று நம்மை பரிபூர்ணனாக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு அமைகிறேன். நன்றி. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன்.